அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது வியாழக்கிழமை காலை பத்து இருபது வரை மிருகசீரிஷம் நட்சத்திரம் பின் திருவாதிரை நட்சத்திரம் அன்பர்களே காரகஸ்தன் காரகத்தில் இருப்பின் காரகம் நாஸ்தி என்ற ஒரு ஜோதிட பழமொழி உண்டு பண்டைய நூலிலும் உண்டு இன்றைய நூலிலும் உண்டு அதற்கு உண்டான ஒரு பொருளை பலரும் தவறாக எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் காரகஸ்தன் புத்திரனுக்கு காரகன் குரு அந்த குரு ஐந்தாம் இடத்தில் இருந்தால் புத்திரம் இல்லை என்றுதான் பலரும் அர்த்தம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் பல ஜாதகங்களை நான் பார்த்திருக்கிறேன் ஜோதிடர்களும் பார்த்திருப்பார்கள் ஐந்தாம் இடத்தில் குரு இருந்து மூன்று நான்கு ஆண் குழந்தைகளை பெற்றவர்களும் இன்னும் இருக்கிறார்கள் இதற்கு முன்பும் இருந்தார்கள் இது என்ன ஒரு குழப்பமாக இருக்கிறது அப்படி என்று சொன்னால் இந்த காரகஸ்தன் காரகத்தில் இருப்பின் காரகம் நாசிக்கு என்ன பொருளாக இருக்கும் என்று முதலில் அதை பார்க்க ஆரம்பித்து அதனுடைய உண்மையான விளக்கத்தை அறிந்து சில வருடங்களுக்கு முன்பு தெளிவு பெற்ற ஜோதிடர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த தெளிவுபெற்ற விளக்கத்தை பரவலாக சொல்லவில்லை பலருக்கு அது இன்னும் தெரியவில்லை அதை இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் காரகஸ்தன் என்று சொன்னால் குழந்தைக்கு குரு பகவான் ஆயுளுக்கு சனி பகவான் திருமணத்திற்கு சுக்கர பகவான் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் அந்த வீட்டுக்கு உடையவனையும் எடுத்துக்கொள்ளலாம் ஐந்தாம் வீட்டுக்கு உடையவன் புத்திரஸ்தானாதிபதி ஏழாம் வீட்டுக்கு உடையவன் கலத்திரஸ்தானாதிபதி என்றும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படித்தான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஒரு ஜாதகம் அவருக்கு மிதுன லக்கணம் இவர் ஒரு பெண் மிதுன லக்கணம் ஒன்பதில் லக்னாதிபதி புதன் இருக்கிறார் அந்த ஒன்பதாம் வீட்டிற்குடைய சனி ஆயிலியம் நட்சத்திரம் பெற்று கடகத்தில் இருக்கிறார் பெண்களுக்கு ஒன்பதாம் இடம் புத்திரஸ்தானம் இந்த புதன் இந்த வீட்டுக்குடைய சனி ஆயிலியம் நட்சத்திரம் பெற்று அந்த புதன் ஒன்பதிலே இருக்கிறார் அப்படி என்றால் காரகஸ்தன் என்று சொன்னால் அந்த வீட்டிற்கு உடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அந்த நட்சத்திரத்து அதிபதி அந்த வீட்டில் இருந்தால் மீண்டும் ஒரு முறை விளக்கமாக சொல்கிறேன் மிதுன லக்கணம் ஒன்பது கும்பத்தில் லக்கணாதிபதி இந்த கும்ப வீட்டிற்கு உடையவன் யார் சனி இந்த சனி ஆயிலியம் நட்சத்திரம் பெற்று கடகத்தில் இருக்கிறார் புத்திரஸ்தானாதிபதி சனி காரகஸ்தன் அவன் ஏறிய நட்சத்திரத்து அதிபதி புதன் அவன் புத்திரஸ்தானத்திலே இருக்கிறான் எனவே அவருக்கு புத்திர சோகம் புத்திர இல்லாத ஒரு குறை இருந்தது இது உதாரணம் பல ஜாதகங்கள் இதேபோல் பார்க்கப்பட்டிருக்கிறது இப்படியெல்லாம் பார்க்கப்பட்டு நிறுவனமான ஒரு உண்மைதான் காரகஸ்தில் காரகஸ்தன் காரகத்தில் இருப்பின் காரக நாசம் என்பது அந்த வீட்டுக்கு உடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அந்த நட்சத்திரத்து அதிபதி அந்த வீட்டில் இருந்தால் நாஸ்தி இந்த ஒரு உண்மையை இன்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே வீரம் முயற்சி வீரம் மட்டும் இருந்தால் கூட முழுமையான வெற்றியை பெறுவது முடியாது முயற்சி இருக்கிறது வீரமில்லை என்று சொன்னாலும் முடியாது நிலம் விதை இரண்டும் நன்றாக இருந்தால்தான் பயிர் தலைக்கும் இன்றைய தினம் முயற்சியும் வீரமும் ஒருங்கே எந்த அளவுக்கு இருந்தால் நல்லதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இருப்பதால் எடுத்த காரியம் வெற்றி ரிஷபராசி அன்பர்களே நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று சொல்லுவார்கள் ஒரு சில நேரங்களில் சொல்வார்களே நாக்கில் சனி என்று அதை போல் வைத்துக்கொள்ளலாம் நினைத்தது ஒன்று பேசியது ஒன்றாக மாறி அதனால் ஒரு சில பிரச்சனைகளை தாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அந்த சூழ்நிலை இன்று உங்களுக்கு உருவாகுகின்றது ராசி அன்பர்களே தன்னம்பிக்கையுடன் இன்றைய தினம் உங்களது செயல்பாடு இருக்கிறது இந்த தன்னம்பிக்கைக்கு பரிசாக நீங்கள் நினைத்ததை பெறுகின்ற நல் அமைப்பும் இருக்கிறது கடகராசி அன்பர்களே இன்றைய தினம் முழுவதும் நாளைய நன்மைக்காக பணி செய்யும் வேலைதான் இன்று உங்களுக்கு நடக்கும் இருக்கிறது சிம்மராசி அன்பர்களே லாபம் மிகுந்த நாள் இந்த நாள் எதிர்பார்த்ததையும் விட மிக மிக அதிகமான லாபத்தை தருகின்ற நாளாகவும் எந்த பெரியவரின் ஆதரவு கிடைத்தால் நல்லது என்று இத்தனை நாட்களாக நீங்கள் ஏங்கிக் கொண்டிருந்தீர்களோ அந்த பெரியவரின் ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் காட்டுகிறது கன்னிராசி அன்பர்களை தொழில்ஸ்தானத்தில் நீங்கள் ஆற்றுகின்ற பணியில் எடுத்துக்கொண்ட வேலையில் நூற்றுக்கு நூறு வெற்றி பெறும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது இந்த நாள் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு பூரணமாக கொடுக்கும் நாள் துலாம் ராசி அன்பர்களே தவிப்பு நிறைந்த நாள் இந்த நாள் தத்துவ குழப்பத்தை காணும் நாள் இந்த நாள் இந்த நாளில் உணர்ச்சி வசப்படாமல் சிந்திக்க வேண்டும் நீங்கள் ராசி அன்பர்களே உங்களது ஒரு புது அணுகுமுறை நல்ல வெற்றியை கொடுக்கும் இன்றைய தினம் உங்களது புது அணுகுமுறை மற்றவர்களை வியப்பிலும் ஆழ்த்தும் இந்த நாள் நீங்கள் லாபம் பெறும் நாள் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினம் வெற்றி உண்டு உங்களுக்கு ஆனால் அந்த வெற்றி உங்களுக்காக நீங்கள் பெறும் வெற்றியாக இருக்காது மற்றவர்கள் நன்மைக்காக நீங்கள் பாடுபட்டு பெற்ற வெற்றியாக இருக்கும் மொத்தத்தில் மங்கள காரியங்கள் ஒன்றை நீங்கள் இன்று செய்வீர்கள் மகர ராசி அன்பர்களே சோதனைகளை எதிர்கொண்டு எதிர்கொண்ட சோதனைகள் வலுவற்று போவதை பார்த்து ஒரு புத்துயிர் பெற்று முயற்சி செய்து எடுத்த காரியத்தில் நீங்கள் வெற்றி பெறும் நாள் இந்த நாள் ஆரம்பத்தில் மலைப்பாக உள்ளே நுழைந்தவுடன் அது எளிதாக இருக்கின்ற ஒரு விஷயத்தை இன்று நீங்கள் உணர்வீர்கள் கும்பராசி அன்பர்களே விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இன்று உங்கள் மீது வைக்கப்படும் ஒரு விமர்சனம் நல்லபடியாக உங்களை பாராட்டுவதாக இல்லை உங்களை குறை சொல்வதாக இருக்கிறது மன கொந்தளிப்பு கூடாது கொந்தளித்தால் உங்களுக்குத்தான் நஷ்டம் மீனராசி அன்பர்களே உங்கள் வித்தை அரங்கேறும் நாள் இந்த நாள் யாருடைய வித்தையை கையாளலாம் எது நமக்கு வெற்றி கொடுக்கும் என்று உங்களுக்கு மேலுள்ளவர்கள் ஆராய்ந்து உங்களை தேர்ந்தெடுத்து உங்கள் வசம் ஒப்படைத்து நீங்களும் உங்கள் வித்தையை காட்டி வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது